ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சஞ்சய். இதுதான் உங்களின் என்சிஆர்டி கிளாஸ் 10th அண்ட் 11th தமிழ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, என்சிஆர்டி கிளாஸ் 10th சயின்ஸ் சாப்டர் 11 ஹியூமன் அண்ட் தி கலர்ஃபுல் வேர்ல்ட், இந்த லெசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடியாக வந்து நம்ம இந்த லெசனை வந்து பார்த்துருப்போம். நம்ம வந்து 4 வீடியோவாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலும் வந்து நிறைய பேர்கிட்டேருந்து ரெக்வஸ்ட் வந்தது, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தமாதிரி என்சிஆர்டி புக்கில் உள்ளமே வந்து படிங்க, அப்படி படித்தீங்கன்னா வந்து நல்லா கிளியராக புரியும், டயக்ராம்லாம் நல்லா கிளியராக புரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாள் தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இனிமேல் என்சிஆர்டி அந்த பிடிஎஃபை பேஸ் பண்ணி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? சரி, ஓகே. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து நம்ம எப்பப்போலாம் இந்தமாதிரி லைவுக்கு வரோமோ, இல்லைனா வந்து எப்பப்போலாம் வந்து நம்ம இந்த மாதிரி அப்லோட் பண்ணுறோமோ, அப்போ உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களோட பார்த்து பல விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவை பார்த்து பல விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க. சரி, ஓகே. ஸோ எல்லாமே ஹாய் சொல்லியிருக்கீங்க. பரணியஸ் ஹாய் ப்ரோ, அதுக்கப்புறம் ஆனந்த் ஹாய் ப்ரோ, எல்லாருக்குமே ஹாய். ஓகேயா? சரி, ஓகே. சரி, ஸோ பேசிக்காக செல்வா, ஹாய் செல்வா. சரி, ஓகே. ஸோ பேசிக்காக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹியூமன் ஐ அண்ட் தி கலர்ஃபுல் வேர்ல்ட் இந்த லெசனை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த லெசனில் உள்ள முக்கியமான டாபிக்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஹியூமன் ஐ, அதை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் இந்த ஹியூமன் ஐயில் உள்ள டிஃபெக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ப்ரிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அட்மாஸ்பியரிக் ரீஃப்ராக்ஷன், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையுமே பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாத்தையுமே வந்து ஓவனாக கவர் பண்ணலாம். ஓகே. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய சேனல் வந்து 1500 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் எடுத்திருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. ஸோ நான் வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்து ஜஸ்ட் ஒரு மாதத்துலேயே 500 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே. சரி, ஓகே. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம், நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஹியூமன் ஐக்கு வரலாம். ஸோ பேசிக்காக ஹியூமன் ஐ எடுத்துட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹியூமன் ஐங்கிறது ரொம்ப ரொம்ப மோஸ்ட் வேல்யூபிளான ஆர்கன், அது மட்டும் இல்லாமல் சென்சிட்டிவான சென்ஸ் ஆர்கன். ஓகே. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஹியூமன் ஐ இருக்கிறனால தான் ஹியூமன் ஐ, ஹியூமனுக்கு மட்டும் உள்ள ஐ இல்லை, இந்த உலகத்தில் வந்து இந்த உயிரினத்துக்கு ஐ இருக்கிறனால தான் வந்து எல்லா உயிரினத்தாலையும் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பார்க்க முடியுது. இந்தமாரி ஒரு ஐங்கிறது இல்லைன்னா நம்மளால் பார்க்கவே முடியாது. ஓகே. ஸோ அவ்வளோ முக்கியமான ஆர்கன் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐங்கிறது. ஓகே. அதான் கண். ஓகே. ஸோ பேசிக்காக இந்த ஹியூமனை எடுத்துட்டிங்கன்னா இந்த கான்செப்ட்லேருந்து வந்து கொஸ்டின் என்னான்னு கேட்டிங்கன்னா வந்து 3 மார்க்கு இல்லை 5 மார்க்கில் கொஸ்டின் வரும். அவங்க என்னான்னு கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த டயக்ராம் வரைய சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு அதில் பார்ட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண கேட்பாங்க. அந்த பார்ட்ஸில் உள்ள ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு கொஸ்டின்ங்கிறது வரும். ஓகே. ஸோ நம்ம பார்க்கலாம் இதை பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டயக்ராம் பற்றியும் அதே நேரத்தில் அந்த டயக்ராமில் பார்ட்ஸை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பேசிக்காக இதில் உள்ள பார்ட்ஸுங்கிறது இந்த பார்ட்ஸை மட்டும் இங்கே புக்கில் கொடுத்துருக்கா பார்ட்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும், ஓனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹியூமன் ஐயில் ஃபஸ்ட்டு உள்ள அந்த பகுதி என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து கார்னியா தான் இங்கே கொடுத்துருக்குப்பாங்க. கீழே கார்னியாங்கிறது கொடுத்துருக்கா, இதுதான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட். அதாவது என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இதுதான் அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஓகே. அந்த கண்ணிலே உள்ள அவுட்டர் மோஸ்ட் லேயர் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த கார்னியான் தான் சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த கார்னியாவுக்கு உள்ளக்குள்ளே என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா வந்து அக்குவஸ் ஹியூமர் அப்படிங்கிற ஒரு ஒரு லிக்விடு மாதிரி இருக்கும். ஓகே. ஒரு ஜெல்லு லிக்விடு அந்தமாரி சொல்லலாம், அந்தமாரி என்னன்னு கேட்டிங்கன்னா இருக்கும், அதை தான் அக்வஸ் ஹியூமர்னு சொல்லுவோம். ஸோ இந்த அக்வஸ் ஹியூமர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இதோடைய வேலை என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து பேசிக்காக இந்த கார்னியாங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்ணில் படுற கிட்டத்தட்ட 95% லைட்டை வந்து என்னன்னா உள்ளுக்குள்ளே அனுப்பும். ஓகே. இதே நேரத்தில் இந்த அக்வஸ் ஹியூமருடைய வேலை என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு ஹியூமிடிட்டி க்ரியேட் பண்ணும். அதாவது ஹியூமிடிட்டினா என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஈரப்பதம்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நான் அந்தமாரி ஈரப்பதத்தை வந்து நம்ம கண்ணுக்கு கொடுக்கும், அதுக்கு தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அக்வஸ் ஹியூமர் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் உங்களுக்கு அக்வஸ் ஹியூமர் அப்படிங்கிறது இல்லைனா வந்து உங்களுக்கு நம்மளுடைய ஐயோடைய முன்பகுதியே வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஏன்னா வந்து இந்த ஏரியாவில் உங்களுக்கு கேப் கொடுத்துருக்குப்பாங்க, உங்களுக்கு கவனிக்க முடியும். ஸோ இதுதான் இப்போ நீங்கள் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை தான் ஃப்ரண்ட் போர்ஷன் ஆஃப் ஐன்னு சொல்லுவோம். ஓகே.
ஸோ இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் ஆஃப் ஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு லைட் ப்ளூ கலரில் ஜெல்லு மாதிரி இருக்குல்ல, அதுதான் நான் கேட்டிங்கன்னா அக்வஸ் மாதிரி. இந்த இடத்துல இந்த ஃப்ளூயிட் இல்லைனா வந்து அப்போ இந்த ஏரியா வந்து காலியாக தானே இருக்கும். அந்தமாரி காலியாக இருக்கும் போது என்ன ஆகும், லைட்டாக வந்து நம்ம கண்ணை தொட்டால் கூட வந்து இந்த கார்னியாங்கிறது உள்ளுக்குள்ளே கொலாப்ஸ் ஆயிடும், உள்ளுக்குள்ளே போய் நம்ம கண்ணுக்கே ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வரும். ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் நான் கேட்டிங்கன்னா இந்த அக்வஸ் ஸ்விம்மருங்கிறது நேச்சுரலாகவே இருக்குது. அதுமே ஒரு லிக்விடு லிக்விடுன்னு சொல்லலாம், ஜெல் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேயா, நெக்ஸ்ட்டு இந்த அக்வஸ் ஸ்விம்மரை தாண்டி என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஐரிஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இந்த ஐரிஸோட வேலை என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து பியூப்பிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகேயா, அதுதான் இந்த ஐரிஸோடைய வேலை. அது என்ன பியூப்பிள்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளுடைய கண்ணெல்லாம் பார்த்தோம்னா வந்து கண்ணுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு ஒரு கருப்பு கலரில் இருக்குள்ள ஒரு பால் மாதிரி, அதை தான் என்னங்க கேட்டிங்கன்னா நம்ம பியூப்பிள்னு சொல்லுவோம். ஓகேயா, ஸோ பேசிக்காக எடுத்துட்டிங்கன்னா வந்து இந்த பியூப்பிளை கண்ட்ரோல் பண்ணுறது என்ன கேட்டிங்கன்னா இந்த ஐரிஸ் தான். ஸோ இந்த பியூப்பிள்ங்கிறது வந்து உங்களுக்கு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு பெருசாகவும் இருக்கும், அதே நேரத்தில் குட்டியாகவும் இருக்கும். ஓகேயா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு டார்க்கான ஏரியாவில் இருந்தீங்கன்னா, டார்க்கான ஏரியானா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃபாரஸ்ட்டில் நைட்டில் இருந்தீங்கன்னா வந்து அந்த ஏரியாவில் ரொம்ப ரொம்ப கம்மியான லைட் தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்மியான லைட் இருந்ததுன்னா வந்து நம்ம பார்க்கணும்ல, ஸோ லைட் இருந்தால் தானே நம்மளால் பார்க்க முடியும். அப்போ என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இந்த ஐரிஸுங்கிறது வந்து உங்களுக்கு இந்த பியூப்பில் நல்லாவே இழுத்துரும். ஓகேயா, அப்படி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும் போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஐரிஸுங்கிறது வந்து என்ன ஆகும் கேட்டிங்கன்னா வந்து நல்லா பெருசாகும். ஸோ இந்தமாதிரி பெருசாகிறனால வந்து அந்த லைட்டு இருக்குல்ல, அந்த கம்மியாக உள்ள லைட்டும் வந்து உங்களுக்கு அந்த கேப்புங்கிறது அந்த பியூப்பிள் வந்து ரொம்ப பெருசாகனால அந்த எல்லா நிறைய லைட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து முடிஞ்சதுக்கு இந்த பியூப்பிள்குள்ளே போய் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஓகே, ஸோ அது எப்படி பார்க்குறதுங்கிறது நம்ம அப்புறமா பார்க்கலாம், பட் அவ்வளோ லைட் வந்து நம்மளால உள்ளுக்குள்ளே போக முடியும். இதே நேரத்தில் ஒரு பிரைட்டரான சுச்சுவேஷனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்தமாதிரி சுச்சுவேஷன்லலாம் வந்து என்ன ஆகும் கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஐரிஸுங்கிறது பியூப்பிளை ரொம்ப ரொம்ப குட்டியோண்டு குட்டியோண்டு மாற்றி விட்ரும். ஓகேயா, ஏன்னா ஆல்ரெடி அவ்வளோ லைட் இருக்குது, இந்த நார்மல் சைஸாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நிறையா லைட்டை வந்து உள்ளுக்குள்ளே போட்டு நம்மளுக்கு ஒரு தலைவலி அந்தமாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணி விட்ரும். ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் ஐரிஸ் வந்து அப்படியே வந்து அவ்வளோ லைட் இருக்குல்ல அதை ரொம்ப கம்மி பண்ணுறதுக்காக அப்படியே வந்து இந்த பியூப்பிளுங்கிறது வந்து குட்டியோண்டு மாற்றிடும். ஓகேயா, ஸோ அதனால் பியூப்பிள் குட்டி ஆகிறனால அதுக்குள்ளே போகிற லைட்டும் வந்து என்னென்னா அந்த மேக்ஸிமம்லேருந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதனால் வந்து பார்க்குறதும் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களால் ஓரளவுக்கு தலைவலி இல்லாமல் கொஞ்சம் பார்க்க முடியும். ஓகேயா, ஸோ அதுதான் இந்த ஐரிஸோடைய வேல்யூ பியூப்பிளோடைய வேல்யூ. நெக்ஸ்ட்டு இதை தாண்டி வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிறிஸ்டல் லைன் லென்ஸ் எதுவும் இங்கே உங்களுக்கு டாப்பில் கொடுத்துருப்பாங்க, கீழே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் லென்ஸ்னு இருக்கல, ஸோ அதான் கிறிஸ்டல் லென்ஸுங்கிறது. ஸோ இதை நம்ம ஐ லென்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த லென்ஸுங்கிறது ஐக்குள்ளே இருக்குல்ல, ஸோ அதனால் ஐ லென்ஸ்னு சொல்லுவோம். ஓகேயா, ஸோ இந்த கிறிஸ்டலின் லென்ஸோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ லைட்டு வருதுல்ல, இந்த வர லைட்டை வந்து என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ரெட்டினா அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே ரீஃப்ராக்ட் பண்ணிவிடும். அதுதான் வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த ஐ லென்ஸுடைய வேலை, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேயா, ஸோ நீங்கள் இந்த ஐ லென்ஸ் அதாவது இந்த கிறிஸ்டலைன் லென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து ரெண்டு மசிலுங்கிறது என்னென்னா பிடிச்சி வச்சுருக்கும். அந்த ரெண்டு மசில் என்னன்னு கேட்டிங்கன்னா சிலரி மசில்னு சொல்லுவோம், இங்கே கொடுத்துருக்குப்பாங்க சிலரி மசில்னு கொடுத்துருக்குல. ஸோ இந்த சிலரி மசில் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கிறிஸ்டல் லென்ஸை அப்படியே பிடிச்சி வச்சுருக்கும். ஓகேயா, ஸோ இந்த சிலரி மசிலோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த கிறிஸ்டலைன் லென்ஸை வந்து கான்ட்ராக்ட் பண்ணுறதும் ரிலாக்ஸும் பண்ணும், அதுதான் வேலை. ஓகேயா, ஸோ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கான்ட்ராக்ஷனும் அதே நேரத்தில் ரிலாக்ஸேஷனும் நடக்கும். ஓகேயா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபார் ஆப்ஜெக்ட் அதாவது ஃபார் ஆப்ஜெக்ட்னா தூரத்தில் உள்ள ஆப்ஜெக்டை வந்து நல்லா கிளியராக பார்க்கணும், அதாவது ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து அப்போ வந்து இந்த சிலரி மசில் இந்த கிறிஸ்டல் லென்ஸை வந்து நல்லா பிடிச்சி இழுக்கும். ஓகே, அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணும். ஸோ அப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா வந்து உங்களால் அந்த ஃபாரில் உள்ள ஃபார் ஆப்ஜெக்ட் அதாவது தூரத்தில் உள்ள ஆப்ஜெக்டை வந்து உங்களால் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, இதே நேரத்தில் வந்து நீங்கள் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே நேரத்தில் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது ஒரு நியர் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாமே, அதாவது ஒரு பக்கத்தில் உள்ள ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாமே. ஸோ அந்தமாரி நீங்கள் பக்கத்தில் உள்ள ஆப்ஜெக்டை வந்து நல்லா கிளியராக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா வந்து இந்த சிலரி மசிலுங்கிறது இந்த ஐலென்ஸை வந்து அப்படியே லூஸ் பண்ணி விட்ரும். ஸோ அப்படி லூஸ் பண்ணி விடுறனால வந்து என்ன கேட்டிங்கன்னா உங்களால் பக்கத்தில் உள்ள ஆப்ஜெக்டை பண்ண முடியும், பார்க்க முடியும். ஸோ இந்தமாரி தான் வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஐலென்ஸும் அதே நேரத்தில் வந்து இந்த சிலரி மசிலும் வந்து என்னென்னா சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகேயா, நெக்ஸ்ட்டு இதை தாண்டி என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு விட்ரியஸ் ஹியூமர் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இதுவும் என்னன்னு கேட்டிங்கன்னா அக்வஸ் ஹியூமர் மாதிரி உள்ள ஒரு லிக்விட் ஜெல்லுன்னு சொல்லலாம். ஓகேயா,
ஸோ இதோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அக்வஸ் ஹியூமர் மைதா அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த விட்ரியஸ் ஹியூமருங்கிறது வந்து அந்த ஒரு கொலாப்சேஷன்லேருந்து தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஏரியாவில் வந்து இந்த விட்ரியஸ் ஹியூமருங்கிறது இல்லைன்னா வந்து அப்போ அந்த நேரத்தில் வந்து என்னாகும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கேப் வந்து கிரியேட் பண்ணும் கரெக்டாக. ஸோ அந்த கேப் கிரியேட் பண்ணுறதுனால என்னாகும் கேட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு லைட்டாக தான் ஒரு பிரச்சனை லைட்டாக வந்து நம்ம கண்ணை தொட்டால் கூட அப்படியே இந்த முன்பகுதி எல்லாமே அப்படியே இந்த கேப் மூலயமா பின்பகுதிக்கு வந்துடும், அப்படியே கொலாப்ஸ் நடந்துடும். ஸோ அதனால் நம்ம கண்ணுக்கு பல பிரச்சனை வரும் கரெக்டாக. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் நான் கேட்டிங்கன்னா நேச்சுரலாகவே வந்து உங்களுக்கு இந்த விட்ரியஸ் ஹியூமருங்கிறது ஒன்று இருக்குது ஓகேயா. இதை தாண்டி வந்து உங்களுக்கு இந்த ஐயோடைய கார்னலெல்லாம் வந்து ரெட்டினாங்கிறது ஒன்று இருக்குப்பாங்க, இங்கே கொடுத்துருக்குப்பாங்க ரெட்டினாங்கிறது. ஸோ பேசிக்காக எடுத்துட்டிங்கன்னா வந்து இந்த ரெட்டினாங்கிறது தான் என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இமேஜிங்கிறது இந்த ஏரியாவில் தான் கிரியேட் ஆகும்னே சொல்லலாம் ஓகேயா. ஸோ இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு இமேஜிங்கிறது ஃபார்ம் ஆகும். இது வரைக்கும் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா லைட்டு வந்து உங்களுக்கு இது வரைக்கும் நான் கேட்டிங்கன்னா பாஸ் ஆகிட்டு இருக்கும் கரெக்டாக. லைட்டு வந்து இந்த ரெட்டினாவில் பட்டதுக்கப்புறம் தான் நான் கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இமேஜிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகும். பட் ஆனால் இமேஜிங்கிறது ஃபார்ம் ஆகுறது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஃபார்ம் ஆகிற மாதிரி ஃபார்ம் ஆகாது. அதாவது புரியுறமே சொல்லணும்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏ திருவிழா ஏபிசிடி அதில் உள்ள அந்த ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா கேபிட்டல் ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கேபிட்டல் ஏ வந்து இந்த ரெட்டினாவில் பார்க்கும்போது நம்ம டைரெக்டாக பார்க்குற மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாலாம் அந்த ஏ தெரியாது. அப்படியே தலைக்கீழ விக்கு வி மாரி அந்த ஏ வந்து மாறிடும் ஓகே, அப்படியே தலைக்கீழ மாறிடும். ஸோ அந்த மாதிரி தான் நான் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரெட்டினால இந்த இமேஜிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படி சொன்னோன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், இப்படி ஃபார்ம் ஆனதுன்னா எப்படி நம்மளால இந்த உலகத்தை கரெக்டாக பார்க்க முடியுதுன்னு. ஸோ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி இமேஜ் ஃபார்ம் ஆன அந்த சிக்னலை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்டிக் நர்வ் இங்கே கொடுத்துருக்குப்பாங்க. ஆப்டிக் நர்வ் அப்படிங்கிற நர்வ் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரெயினுக்கு வந்து சென்ட் பண்ணும் ஓகே. ஸோ அப்படி பிரெயினுக்கு சென்ட் பண்ணும்போது என்னாகும் கேட்டிங்கன்னா பிரெயின் தான் இந்த இமேஜை வந்து திருப்பி நார்மலாக மாற்றும் ஓகே. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெட்டினால் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற அதாவது ஃபார்ம் ஆகிற இமேஜுங்கிறது தலைக்கீழ இருக்கும். அந்த இமேஜை சரி பண்ணுறது எங்கேன்னு கேட்டிங்கன்னா பிரெயினில் தான் போய் அதை கரெக்டாக மாற்றும் ஓகே. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்னன்னா இந்த ஹியூமன் ஐயை பற்றி நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ஹியூமன் ஐ அந்த டயக்ராம் நீங்கள் இந்த டயக்ராம் தான் நீங்கள் வரையணும். ஸோ இந்த டயக்ராம் பற்றியோ அதே நேரத்தில் வந்து இதில் உள்ள அந்த பார்ட்ஸுடைய அந்த ஃபங்க்ஷன்ஸு அதெல்லாம் பற்றி நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பவர் ஆஃப் அக்காமடேஷனுக்கு வரலாம். ஸோ பேசிக்காக பவர் ஆஃப் அக்காமடேஷன்னா நான் கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஹியூமனையை பொறுத்தவரைக்கும் நம்ம இங்கே ஹியூமனோடைய பவர் ஆஃப் அக்காமடேஷன் தான் எடுத்துப்போம். நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு உயிரினத்தில் ஒவ்வொரு பவர் ஆஃப் அக்காமடேஷனுக்கும் நம்ம ஹியூமனை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஹியூமனை பொறுத்தவரைக்கும் வந்து பவர் ஆஃப் அக்காமடேஷனுங்கிறது வந்து 25 சென்டிமீட்டர் டு இன்ஃபினிட்டி. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா பவர் ஆஃப் அக்காமடேஷன்னா எவ்வளோ தூரத்தில் இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அதே நேரத்தில் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து அது எவ்வளோ தூரத்துலேருந்து நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியும் ஓகே. இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு பென்சில் இருக்குன்னா நீங்கள் ஒரு தூரத்தில் பென்சில் வச்சுருக்கீங்கன்னா அந்த பென்சிலை வந்து உங்களால் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியுதுன்னு வச்சுக்கலாம். பட் இதே வந்து நீங்கள் ஒரு கண்ணுக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் கொண்டு வர உங்களால் வந்து அந்த ஃபோக்கஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக பண்ண முடியாது ஓகே. ஸோ அதுதான் சொல்கிறாங்க அதாவது பவர் ஆஃப் அக்காமடேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோக்கஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் நல்லா கிளியராக பண்ண முடியும் அதை தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பவர் ஆஃப் அக்காமடேஷன் சொல்லுவோம். பேசிக்காக ஹியூமன் எடுத்துட்டிங்கன்னா அது 25 சென்டிமீட்டர்லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் சொல்லுவாங்க. அதாவது 25 சென்டிமீட்டர்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா 25 சென்டிமீட்டர் தான். ஸோ 25 சென்டிமீட்டரில் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் அந்த 25 சென்டிமீட்டரில் இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். இதே நேரத்தில் அதுக்கு முன்னாடி அதாவது 24 சென்டிமீட்டர் 23 சென்டிமீட்டர்னா அது உங்களால் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியாது அவ்வளோவா. உங்களுக்கு சந்தேகம் வரும் அதில் பண்ண முடியுமே அப்படின்னு கேட்கலாம். பட் இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து அந்த 25 சென்டிமீட்டரோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபோக்கஸுங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும் ஓகே. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க ஓகே. அதான் பவர் ஆஃப் அக்காமடேஷன் கேட்டிங்கன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் உங்களால் 25 சென்டிமீட்டருக்கு வந்தால் பார்க்க முடியும். இதே நேரத்தில் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் ஒரு ஃபார் ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா அது உங்களுக்கு இன்ஃபினிட் வரைக்கும் பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ஃபினிட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறோம் இன்ஃபினிட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு பர்சனுக்கு பர்சன் அந்த ஃபார் ஆப்ஜெக்ட் மாறும் அதுதான் சொல்கிறாங்க. ஸோ க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க எடு மெமரிஸுங்கிறவங்க டஸ்ட் லைக் லென்ஸ் ப்ரோ டஸ்ட் லைக் லென்ஸா ப்ரோ. ஸோ ப்ரோ எக்ஸ்பிளைன் அந்த க்வெஸ்சனை கொஞ்சம் நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. டஸ்ட் லைக் லென்ஸ்னா ப்ரோ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள் ஓகே. சரி ஓகே. ஸோ இதுதான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பவர் ஆஃப் அக்காமடேஷன் சொல்லுவோம் ஓகே. சரி ஓகே.
நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா டிஃபெக்ட்ஸ் ஆஃப் விஷன் அண்டு தயர் கரெக்ஷன் இதுக்கு வரலாம். ஸோ இந்த கான்செப்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நீங்கள் மெயினாக வந்து மூணு விஷயத்த இந்த கான்செப்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த விஷனுடைய டிஃபெக்ட் அதோடைய நேம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த டிஃபெக்ட் வந்து எதனால வந்திருக்கு அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு மூணாவது என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த டிஃபெக்டை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணணும்னா அதுக்கு என்ன லென்ஸை யூஸ் பண்ணணும், அது கரெக்ஷன் வந்து எப்படி பண்ணணும், அதுதான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சொல்லணும். ஓகே, லென்ஸ் வில் ஷோ ரிஃப்ளெக்ஷனா அண்ணா? லென்ஸுங்கிறது வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணாது, லென்ஸுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ரீஃப்ராக்ஷன் பண்ணும். ஓகே, ஏன்னா லென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஆனால் ஆல்ரெடியே நான் சொல்லியிருப்பேன் லெசன் ஒன் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் புரியும். பேசிக்காக லென்ஸ் எடுத்துட்டிங்கன்னா லென்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு ரீஃப்ராக்ஷன் பண்ணும். அதாவது ரீஃப்ராக்ஷன்னா இப்போ லைட்டு போனதுன்னா அப்படியே லைட்டு வந்து உள்ளுக்குள்ளே பாஸ் பண்ணி விட்ரு, புகுந்து போகும். ஓகே, உள்ளுக்குள்ளே புகுந்து போகும், புகுந்து போகிறது அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகாது, அப்படியே பெண்ட் பண்ணி போகும். அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லேயே பார்த்துருந்தோம்ல. ரிஃப்ளெக்ஷனுங்கிறது என்னன்னா மிரரில் தான் நடக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு மிரரை எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு கோட் பண்ணி வச்சுருப்போம், ஒரு கோட்டிங். ஸோ அப்படி கோட்டிங் கொடுக்குறனால என்ன ஆகும் கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன், அப்படி கோட்டிங் கொடுக்குறனால என்ன ஆகும் கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு பிளாக் பண்ணி திருப்பி ரீஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் வந்து நீங்கள் லென்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பிளாக்கேஜுங்கிறது எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் ரீஃப்ளாக்ஷன் மட்டும்தான் நடக்கும். ஓகே, ஸோ அது ஆமாம் ரீஃப்ராக்ஷன் தான் நடக்கும். செல்வா சிலியன், செல்வா சிலியன், ஆமாம் ரீஃப்ராக்ஷன் தான் நடக்கும். ஓகே சரி, ஓகே. ஸோ இப்போ பேசிக்காக எடுத்துட்டிங்கன்னா டிஃபெக்ட்ஸ் ஆஃப் விஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து விஷன் பார்வை, அதுதானா வந்து நம்ம விஷன் சொல்லுவோம். ஸோ அதுதான் என்னதுன்னு கேட்டிங்கன்னா அந்த விஷனில் உள்ள அந்த டிஃபெக்ட்ஸ், டிஃபெக்ட்ஸ்னால் அதில் உள்ள அந்த பிரச்சனைகள், அதை தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக நீங்கள் கிளாஸ் டென்த்தை பொறுத்த வரைக்கும் மூணு படித்தா போதும். நீங்கள் ஃபியூச்சர் கிளாஸஸில் தான் நிறையா பார்ப்பீங்க, கிளாஸ் டென்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மூணு படித்தா போதும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா மயோப்பியா, அதை பற்றி. நெக்ஸ்ட்டு ஹைப்பர் மெட்ரோப்பியா, அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரெஸ்பயோப்பியா. இந்த மூணுத்தை பற்றி படித்தா போதும். ஃபஸ்ட்டு மயோப்பியாவுக்கு வரலாம். பேசிக்காக மயோப்பியா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இது நம்ம நியர் சைட்டட்னஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நியர் சைட்டட்னஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒன்றுமே இல்லை, இப்போ வந்து பக்கத்தில் உள்ள ஒரு ஆப்ஜெக்டை உங்களால் கிளியராக பார்க்க முடியும். இதே நேரத்தில் வந்து தூரத்தில் உள்ள ஆப்ஜெக்டை வந்து உங்களால் கிளியராக பார்க்க முடியாது, ஒருமே மங்களாக இருக்கும், இல்லைன்னா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியாதுன்னு நம்ம டெக்னிக்கலாக சொல்லுவோம். ஸோ அந்தமாரி உள்ள அந்த விஷயத்தை தான் வந்து நம்ம மயோப்பியான்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ என்னமோ கேட்டிருக்காங்க ஈஷா எலக்ட்ரிசிட்டி பார்ட் சிக்ஸ் வீடியோ யூடியூப் ஃபிலிமா ஓகே செல்வா, விச் ஒன் இஸ் டைப்பிங் மிஸ்டேக். ஹெப்சி அவங்க என்ன சொன்னாங்கன்னா தெரியாமல் லென்ஸுங்கிறது வந்து ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துட்டாங்க, அது ரீஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ அதை சாட்டில் வந்து டைப்பிங் மிஸ்டேக். ஓகே ஹெப்சி ஓகே சரி ஓகே. ஸோ அதுதான் இப்போ மயோப்பியாவுக்கு வரலாம். அதான் நியர் சைட்டட்னஸ் என்னன்னு மயோப்பியாவை பொறுத்த வரைக்கும் வந்து அதில் உள்ள மயோப்பியாவால் அஃபெக்ட் ஆன பர்சன்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பக்கத்தில் உள்ள ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா பக்கத்தில் உள்ள ஆப்ஜெக்டை வந்து அவங்களால நல்லா கிளியராக பார்க்க முடியும், அதே நேரத்தில் தூரத்தில் உள்ள ஆப்ஜெக்டை அவங்களால மங்களாக பார்க்க முடியும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட வந்து மயோப்பியா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி மயோப்பியான்னு இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே நீங்கள் புக்கு படிச்சுட்டு தானே இருப்பீங்க, அந்த புக்கில் வந்து நீங்கள் அந்த லெட்டர்ஸை பார்க்கும்போது புக்கில் உள்ள லெட்டர்ஸ்லாம் நல்லா கிளியராக தெரியும். பட் ஆனால் வந்து உங்களுக்கு டீச்சர் வந்து போர்டில் எழுதி போகிற லெட்டர் வந்து புக்கில் உள்ள லெட்டரோட பார்க்க இது கம்பேர் பண்ணும்போது என்னென்னா கொஞ்சம் மங்களாக தெரியும். அந்தமாரி உள்ள கேஸ் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா மயோப்பியான்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மயோப்பியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இது ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா வந்து மெயினாக ரெண்டு காரணத்தால் வருது. ஓகே, ஒன்று என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து பர்த்லேயே வந்து அவங்களுடைய அந்த ஐங்கிறது வந்து அந்த கண் இருக்குல்ல, ஸோ இதுதான் ஐ, நம்ம பேசிக் டயக்ராம் இதான். ஸோ இந்த கண்ணுங்கிறது என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ப்ரோ வாட் இஸ் அது ஐ மே டைப்பிங் மிஸ்டேக் ஆச்சு. ஓகே ஓகே, ஸோ டைப்பிங் மிஸ்டேக் பற்றி தான் சொல்லிட்டுருக்கீங்களா? ஓகே, ஸோ அதுதான். ஓகே, ஸோ பேசிக்காக எடுத்துட்டிங்கன்னா வந்து ஹியூமன் ஐ, பேசிக்கான ஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அது நார்மல் சைஸில் தான் இருக்கும். ஓகே, இதே நேரத்தில் வந்து சில பேர் எடுத்துட்டிங்கன்னா நார்மல் ஐயோடைய சைஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எலாங்கேட் ஆகிருக்கும், அதாவது கொஞ்சம் நீண்டு இருக்கும். ஓகே, ஸோ அந்தமாரி கேஸில் உள்ள பர்சனுக்குலாம் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே ஃபஸ்ட்டு இங்கே மூணு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, இந்த மூணு டயக்ராமும் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த மூணு டயக்ராம் பார்த்துக்கோங்க. இவ்வளோ ஃபஸ்ட்டு டயக்ராம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டயக்ராம் தான் என்ன கேட்டிங்கன்னா ஒரு நார்மலான ஹியூமன் ஐயில் வந்து எப்படி பார்ப்பாங்க, ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே ஒரு ஃபார் ஆப்ஜெக்ட் இருக்குது, ஃபார் ஆப்ஜெக்டை இப்படி தான் வந்து பார்ப்பாங்க. ஓகே, பட் இதே வந்து நீங்கள் மயோபிக் ஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் நோட் பண்ண முடியும்,
உங்களுக்கு வந்து ரெட்டினால வந்து இந்த லைட் வந்து பட்டாதா வந்து என்ன ஆகும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜுங்கிறது ஃபார்ம் ஆகும். பட் ஆனால் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே ரெட்டினாவுக்கும் முன்னாடியே வந்து உங்களுக்கு இந்த இதுங்கிறது ஃபார்ம் ஆகிறதுனால என்ன ஆகும் கேட்டிங்கன்னா வந்து உங்களால் வந்து பார்க்க முடியாது. ஓகே, ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து முன்னாடியே பட்டதுதான் நம்மளால் எப்படி பார்க்க முடியும், ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. முன்னாடியே வர்றது வந்து நம்மளால் பார்க்க முடியாது, ஸோ அதனால தான் வந்து மங்களா தெரியுது. ஓகே, ஸோ இதே இதுதான் நீங்கள் வந்து நீங்கள் இந்த ஒரு இந்த இதான் நார்மல் சைஸ் ஆகி இதோட கொஞ்சம் எலாங்கேட் ஆனதுன்னா வந்து உங்களுக்கு ரெட்டினாவுடைய ஏரியாவும் வந்து என்னன்னா கொஞ்சம் தூரம் வந்து அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகுறதுக்கு கொஞ்சம் தூரத்தில் வந்து இருக்கும்ல. ஸோ அப்படி இருக்கும் போது அந்த ரெட்டினாவுக்கு முன்னாடியே வந்து இந்த லைட் ரேஸ்லாம் வந்து ஒன்று சேர்ந்துருவில. ஸோ அதுதான் சொல்கிறாங்க அந்த காரணத்தினால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மயோப்பியா வரும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் உணவு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஐலென்ஸை பற்றி சொன்னல, அந்த ஐலென்ஸ் அதாவது இந்த கிறிஸ்டலைன் லென்ஸுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகாமல் இருந்ததுன்னா அப்போ வந்து அதுவும் வந்து என்னன்னா மயோப்பிக் ஐஸை வந்து கிரியேட் பண்ணு சொல்கிறாங்க. அதாவது மயோப்பியா வந்து வரும்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல அந்த ஐலென்ஸை பற்றி, ஐலென்ஸ் வந்து ஒரு ஃபார் ஆப்ஜெக்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதாவது நல்லா கிளியராக பார்க்கணுன்னா நம்மளுடைய அந்த சிலரி மசில் வந்து ஐலென்ஸை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணுங்கிறது. பட் ஆனால் வந்து சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஐலென்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்க அந்த சிலரி மசில்ங்கிறது வீக் ஆகும். ஓகே, ஸோ அதனால் வந்து என்ன ஆகும் கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த இது கிடைக்காது. வீக்காக இருக்கிறதுனால நான் கேட்டிங்கன்னா வந்து உங்களால் இது பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த கிறிஸ்டலைன் லென்ஸ் வந்து சரியாக வராது. அந்த கிறிஸ்டல் லென்ஸால் வந்து பண்ணும்போது உங்களுக்கு முன்னாடியே வந்து இமேஜ் ஃபார்ம் ஆயிடும். ஸோ இதுதான் ரெண்டு காரணம். ஓகே, ஒன்று என்னன்னா பர்த்லேயே அந்த ஐங்கிறது எலாங்கேட் ஆயிருக்கும். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த கிறிஸ்டலைன் லென்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகாமல் இருக்கும். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோடைய கரெக்ஷன். ஓகே, ஸோ இதோடைய கரெக்ஷன் என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மயோப்பியா பொறுத்த வரைக்கும் இதோடைய கரெக்ஷன் என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து இதுக்கு கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ கான்கேவ் கான்வெக்ஸ் ரெண்டுத்துமே போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகே, ஸோ கான்கேவ் லென்ஸ்னா என்ன கேட்டிங்கன்னா குழப்பாமல் சொல்லணும்னா வந்து இப்போ இங்கே நீங்கள் இந்த லென்ஸை பார்த்தாலே தெரியும் இந்த லென்ஸுங்கிறது வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே போயிருக்கு பார்த்தீங்களா. இந்த ரெண்டு சைடு என்ன கேட்டிங்கன்னா அப்படியே சி மாரி இருக்கு, ஒன்று சி அப்படியே தலைக்கில போட்டோமே அப்படியே உள்ளுக்குள்ளே போயிருக்குல்ல. ஸோ உள்ளுக்குள்ளே போகிறது என்ன கேவ், கேவ் தானே உள்ளுக்குள்ளே போகும். ஸோ அந்தமே நாம் வச்சுக்கலாம் கான் கேவ் உள்ளுக்குள்ளே போகிறமே உள்ள லென்ஸ் தான் அப்படின்னு வந்து நீங்கள் ஈஸியாக நாம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, ஓகே. ஸோ இதுதான் வந்து நீங்கள் மயோப்பியாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ மயோப்பியாவை பற்றி நல்லா கிளியராக புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஹைப்பர் மெட்ரோப்பியா ரிசியன் ஹைப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹைப்பர் மெட்ரோப்பியாவுக்கு வரலாம். ஸோ பேசிக்காக ஹைப்பர் மெட்ரோப்பியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மயோப்பியா நல்லா கிளியர் ஆயிடுச்சுன்னா ஏதாவது குவஸ்டின் வந்திருக்கா, ஹவு டு சால்வ் நியூமரிக்கல்ஸ் ரிலேட்டட் டு மயோப்பியா அண்ட் ஹைப்பர் மெட்ரோப்பியா ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். பேசிக்காக வந்து நியூமரிக்கல்ஸ் கேட்க மாட்டாங்க உங்களுக்கு. ஓகே, ஸோ பேசிக்காக உங்களுக்கு குவஸ்டினில் நியூமரிக்கல் கேட்க மாட்டாங்க, இந்தமாரி டெஃபினேஷன் தான் வந்து உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா ஹைப்பர் மெட்ரோப்பியா. ஹைப்பர் மெட்ரோப்பியானா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபார் சைட்டர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபார் சைட்டர்னஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த கேஸில் வந்து உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஆப்ஜெக்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு மங்களாக தெரியும், இதே தூரத்தில் உள்ள ஆப்ஜெக்ட் வந்து நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஓகே, ஸோ அதுதான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபார் சைட்டர்னஸ்ன்னு சொல்லுவோம். அதான் மயோப்பியாவுக்கு அப்படியே ஆப்போசிட்டு, நீங்கள் அது கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது அப்படியே ஆப்போசிட்டுக்கனால உங்களுக்கு நல்லாவே கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஹைப்பர் மெட்ரோப்பியா ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா அதேமாரி ரெண்டு ப்ராப்ளம் தான். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா நார்மல் ஐயோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஐயோடைய சைஸ், இந்த சில பேர் ஐயோடைய சைஸ் என்னன்னா குட்டியோண்டு இருக்கும். ஓகே, மயோப்பியால பெருசாக இருக்கும், எலாங்கேட் ஆயிருக்கும். இது என்னன்னா குட்டியோண்டு இருக்கும். ஸோ இந்தமாரி குட்டியோண்டு இருக்கும் போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா வந்து ரெட்டினால பட வேண்டிய அந்த லைட்டுங்கிறது என்னன்னா ரெட்டினாவுக்கு கப்புறம், ஓகே, ரெட்டினாவுக்கு அப்புறம் வந்து என்னன்னா இந்த லைட்டுங்கிறது வந்து இன்டர்செக்ட் ஆகும். ஸோ அந்த காரணத்தினால என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பக்கத்தில் உள்ள ஆப்ஜெக்டை வந்து நல்லா கிளியராக பார்க்க முடியாது. இதே ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அதான் ரெண்டாவது காரணம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த சிலரி மசில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கிறிஸ்டலின் லென்ஸை அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும், அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு அது ஃப்ரீயாகவே விடாது. ஸோ இந்த காரணத்தினாலும் என்னான்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த லைட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட்டினாவுக்கு அப்புறம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது இன்டர்செக்ட் ஆகும், அதனால் இமேஜ் வந்து கிளியராக தெரியாது. ஓகே, ஸோ இதுதான் ஹைப்பர் மெட்ரோப்பியா பொறுத்தவரைக்கும். இதோடைய கரெக்ஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் கேட்டிங்கன்னா வந்து கான்வெக்ஸ் லென்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ்.
வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் கான்வெக்ஸ் லென்ஸ். இதெல்லாம் பற்றி தான் நம்ம ஃபஸ்ட் லெசனில் படித்தோம். இந்த லெசனை யூஸ் பண்ணுவோம், இந்த லென்ஸை யூஸ் பண்ணுவோம். இந்த லென்ஸை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபர்தரா ப்ரே வந்து கன்வெர்ஜ் ஆகும். ஃபர்தரா கன்வெர்ஜ் ஆகுறதுனால வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து பாயிண்ட் ஆகும். ஓகேயா? ஸோ இதுதான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா வந்து ப்ரெஸ் பயோபியா. ஸோ ப்ரெஸ் பயோபியா எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இப்போ வந்து பேசிக்காக ப்ரெஸ் பயோபியானா கேட்டிங்கன்னா வந்து இந்த மயோபியா ஹைப்பர் மெட்ரோபியா ரெண்டுமே இருக்கிற மாதிரி உள்ள அந்த சூழ்நிலையை தான் வந்து என்ன கேட்டிங்கன்னா ப்ரெஸ் பயோபியான்னு சொல்லுவோம். அதாவது புரியறமே சொல்லணும்னா பக்கத்தில் உள்ள அந்த ஆப்ஜெக்டோ கிளியராக தெரியாது, தூரத்தில் உள்ள அந்த ஆப்ஜெக்டோ கிளியராக தெரியாது. இந்த கேஸை தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ப்ரெஸ் பயோபியான்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த ப்ரெஸ் பயோபியா எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரதுக்கான காரணம்னு கேட்டிங்கன்னா ஓல்ட் ஏஜ் தான். ஓகே. ஓல்டாக உங்களுக்கு வந்து அந்தமாரி பிரச்சனைலாம் வரும். உங்களுக்கு தூரத்தில் உள்ள ஆப்ஜெக்ட், பக்கத்தில் உள்ள ஆப்ஜெக்ட் ரெண்டுத்துமே வந்து உங்களால் கிளியராக பார்க்க முடியாது. ஓகே. ஸோ இந்தமாரி சூழ்நிலையில் வந்து இதை வந்து நம்ம நல்லா கிளியராக பார்க்கணுன்னா, அதாவது வந்து இந்த ஒரு பிரச்சனையை வந்து கரெக்ஷன் என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம பைஃபோக்கல் லென்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. அதாவது பைஃபோக்கல் லென்த்னா ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து இந்த கான்வெக்ஸ் லென்ஸும் யூஸ் பண்ணுவோம், கான்கேவ் லென்ஸும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டு லென்ஸ் இருக்குல்ல, ரெண்டுனா நான் பை தானே, ஸோ அதனால தான் பைஃபோக்கல் லென்த்னு சொல்கிறோம். ஓகே. சரி, ஓகே. ஸோ அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பைஃபோக்கல் லென்த்தில் உங்களுக்கு மேலே உள்ள லென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு கான்கேவ் லென்ஸாக இருக்கும், அதே நேரத்தில் லோவர் பார்ட் கீழே உள்ள லென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸாக இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் த்ரூ ஏ ப்ரிசம். ஓகே. ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் த்ரூ ஏ ப்ரிசம். பேசிக்காக ப்ரிசம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள்ங்கிறது த்ரீ டைமென்ஷனில் இருந்ததுன்னா அதுதான் ப்ரிசம் சொல்லுவோம். அந்தமாரி இருக்கும். ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீங்கள் இஜிப்டிலலாம் வந்து பிரமிடு பார்ப்பீங்களா, அந்தமாரி பிரமிட் தான். அந்த பிரமிடே வந்து ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்கேலில் வந்து கிளாஸில் மேட் ஆகியிருந்ததுன்னா அதை தான் நம்ம ப்ரிசம் சொல்லுவோம். அந்தமாரி மட்டும் இருக்காது, உங்களுக்கு உண்ணுன மாதிரியும் இருக்கும். பேசிக்காக இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்ம அதோட டைப்ஸ்லாம் பார்க்கலாம், சும்மா சொல்கிறேன், அது என்னதுங்கிறத பார்க்குறோம். ஓகே. ஸோ இப்போ இங்கே இந்த டாபிக் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ப்ரிசம்ங்கிறதுல வந்து நம்ம லைட்டை பாஸ் பண்ணும்போது ரீஃப்ராக்ஷன் நடக்கும்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக எடுத்துட்டிங்கன்னா வந்து இதான், இந்தமாரி தான் உங்களுக்கு ப்ரிசம் இருக்கும். இது என்னென்னா டூ டைமென்ஷனில் கொடுத்துருக்கனால ஜஸ்ட்டு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு ரியல் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரமிடு மாதிரி இருக்கும். ஓகேயா? ஸோ இந்த ப்ரிசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த ப்ரிசமில் வந்து உங்களுக்கு எப்படி லைட் பாஸ் ஆகும்னா, இதை உங்களுக்கு இங்கே கொண்டு வரப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நான் கேட்டிங்கன்னா இன்சிடென்ட் ரேன்னு சொல்லுவாங்க. அதாவது இன்சிடென்ட் ரேனா இந்த லைட் ரேங்கிறது என்னென்னா இந்த ப்ரிசமை வந்து தொடும். ஸோ தொடுறதுங்கிறது என்னென்னா இன்சிடென்ட்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ அதனால் இன்சிடென்ட் ரேன்னு சொல்கிறோம். ஓகே. இந்த இன்சிடென்ட் ரே வந்து இங்கே ப்ரிசமுக்கு வந்ததுக்கப்புறம் நான் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரீஃப்ராக்ஷன் நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ரேரர்லேருந்து டென்சர் மீடியம் போகும்போது என்னன்னா வந்து உங்களுக்கு அதான் ஃபஸ்ட்டு என்ன காரணம்னா இது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட் அதனால் போகுது, அது மட்டும் இல்லாமல் இது பெண்ட் ஆகும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரேரர்லேருந்து டென்சருக்கு போகிறதுனால என்னங்கன்னா பெண்டுங்கிறது வந்து ஆகும். ஓகே. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம ஃபஸ்ட் லெசன்லேயே படிச்சிருந்தோம். ஓகே. ஸோ இந்தமாதிரி ஆனதுக்கப்புறம் இந்த லைட்ரே வந்து திருப்பி வந்து என்னன்னா உங்களுக்கு இந்த இதோட எண்டில் வந்து திருப்பி வந்துடும். ஓகே. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லைட் ரேங்கிறது வந்து ரிஃப்ளெக்டட் ரே வந்து திருப்பி வந்து உங்களுக்கு வெளில வந்துடும். ஸோ இது என்னன்னா எமர்ஜென்ட் ரேன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதுதான் வந்து லைட் ரேவை பொறுத்த வரைக்கும், லைட் ரே மட்டும் இல்லை என்ன ரே இருந்தாலும் இந்தமாரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்தமாரி பெண்ட் ஆகுறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே. இந்தமாரி பெண்ட் ஆகி தான் போகும். ஏன்னா இதுக்கு காரணம் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதாவது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா நம்ம ஃபஸ்ட் லெசன்லேயே படிச்சிருப்போம். அதாவது ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு ஒரு மீடியமுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த லைட்டுங்கிறத டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த இதுங்கிறது வந்து என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அதாவது அந்த லைட்டோடைய அந்த ஸ்பீடுங்கிறது என்னன்னா வேரி ஆகும். அந்தமாரி ஸ்பீடு வேரி ஆகுறதுனால அதோடைய பாத்து என்ன ஆகும் கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அப்படியே பெண்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இங்கே நடந்திருக்கும். ஓகே. நீங்கள் ஃபஸ்ட் லெசன் எல்லாம் கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் சொல்கிறது இப்போ நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்டுக்கு வரலாம். அதாவது இப்போ நடந்ததும் டிஸ்பர்ஷன் தான், பட் இப்போ நான் சும்மா இப்போ நான் இந்த டிஸ்பர்ஷனுங்கிறது இப்போ நான் நடந்ததும் டிஸ்பர்ஷன் மாதிரி இதுதான் மாதிரி தான். ஓகே. ஸோ நம்ம டிஸ்பர்ஷனுக்கு வரலாம். ஸோ பேசிக்காக டிஸ்பர்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும்
ஒயிட்டுங்கிறது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸாக வந்து பிரிஞ்சதுன்னா அதுதான் வந்து என்ன கேட்டிங்கன்னா டிஸ்பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ அதுதான் இங்கே ஒயிட் லைட்டுங்கிறனால என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர் லைட்டாக வந்து மாறும். ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேயா? ஸோ இங்கே கொடுத்துருக்குப்பாங்க. ஸோ இந்த இதாக ப்ரிசம். ஓகேயா? இந்த ப்ரிசமில் வந்து நம்ம ஒயிட் லைட்டை கொடுக்குறோன்னா, இதான் இதான் ஒயிட் லைட்னா, இந்த ஒயிட் லைட்டை கொடுக்கும்போது என்னாகும் கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஏழு டிஃப்ரெண்ட் கலர் லைட்டாக வந்து பிரிஞ்சு வரும். அந்த ஏழு டிஃப்ரெண்ட் கலர் லைட் என்னான்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரெயின்போவில் ஏழு டிஃப்ரெண்ட் கலர் லைட் வரும்ல, விப்ஜிஆர்னு சொல்லுவோம்ல, அதாவது விப்ஜியானான்னு கேட்டிங்கன்னா வைலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட், இந்த ஏழு கலர்ஸ் தான் நான் கேட்டிங்கன்னா விப்ஜிஆர்னு சொல்லுவோம். இந்த விப்ஜியா தான் நான் கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒயிட் லைட்லேருந்து நீங்கள் ப்ரிசம் அந்த ப்ரிசமில் வந்து அனுப்பும் போது என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேயா? ஸோ இந்த ஏழு டிஃப்ரெண்ட் கலர் நீங்கள் கேட்கலாம் எப்படி வந்து இந்த ஏழு டிஃப்ரெண்ட் கலருங்கிறது தனித்தனியாக பிரிஞ்சு வந்ததுங்கிறது. அதுக்கான காரணம் என்ன கேட்டிங்கன்னா வந்து பேசிக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஏழு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்க்கும் ஏழு டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் இருக்கும். அதாவது பேசிக்காக வேவ் லென்த்னா நான் கேட்டிங்கன்னா பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து கொஸ்டினெல்லாம் கேட்க மாட்டாங்க. பேசிக்காக சொல்லணும்னா வந்து இப்போ வந்து உங்களுக்கு வேவ்ஸ் தெரியல, வேவ் மாதிரி வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் நடக்கும்ல, அதில் ஒரு வேவுடைய லென்த்தை தான் வந்து அந்த டிஸ்டன்ஸை தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வேவ் லென்த்துன்னு சொல்லுவோம். ஒரு வேவுடைய அந்த டிஸ்டன்ஸ் அந்த லென்த்தை தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வேவ் லென்த்துன்னு சொல்லுவோம். ஸோ அந்தமாதிரி வேவ் லென்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த ஏழு டிஃப்ரெண்ட் கலருக்கும் ஏழு டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் இருக்கும். ஓகே? ஸோ அந்தமாதிரி ஏழு டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் இருந்ததுன்னா உங்களுக்கு அதிகமாக உள்ள வேவ் லென்த்துக்கு அதிகமாக உள்ள வேவ் லென்த்துக்கும் கம்மியான வேவ் லென்த்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்தமாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தனித்தனியாக வந்திருக்கு. ஓகே? ரெட்டுக்கு வந்து ஒரு வேவ் லென்த் இருக்கும், வைலட்டுக்கு வந்து ஒரு வேவ் லென்த்துக்கும், அதுக்கப்புறம் ஆரஞ்சுக்கு ஒரு வேவ் லென்த்துன்னு உங்களுக்கு ஏழு டிஃப்ரெண்ட் கலருக்கும் ஏழு டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் இருக்கும். அதனால் ஏழு டிஃப்ரெண்ட் கலரும் அப்புறம் தனித்தனியாக வருது. ஓகேயா? ஸோ பேசிக்காக நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து வைலட்டுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து வேவ் லென்த்துங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேயா? ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வேவ் லென்த்துங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வைலட்டுங்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இதே நேரத்தில் வந்து நீங்கள் ரெட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய வேவ் லென்த்துங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேயா? அதாவது இந்த வைலட்லேருந்து ரெட்டுக்கு வந்தோன்னா இந்த விட்ஜிஆர் வழியாக வந்தோன்னா வைலட்டுக்கு வந்து வேவ் லென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ளூக்கு இண்டிகோ எடுத்துக்கிட்டிங்கன்னா வைலட்டோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வேவ் லென்த் வந்து அதிகமாக இருக்கும். இதே நேரத்தில் ப்ளூ எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டிகோவோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வேவ் லென்த் அதிகமாக இருக்கும். இந்தமாரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரெட்டு வரைக்கும் வேவ் லென்த் அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். ஓகே? ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பேசிக்காக கொஸ்டினில் வேவ் லென்த்னா என்னெல்லாம் கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு வந்து கேட்கலாம் வைலட் வேவ் லென்த் அதிகமாக, ரெட்டு வேவ் லென்த் அதிகமாக, அந்தமாரி தான் கேட்கலாம். ஓகேயா? ஸோ இதை இந்த எக்ஸ்பிரிமெண்ட் யார் பண்ணி பார்த்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஐசாக் நியூட்டன் தான் பண்ணி பார்த்தாங்க. அதான் ஃபஸ்ட்டு இதுதான் ஐசாக் நியூட்டன் தான் பண்ணி பார்த்தாங்க. பண்ணி பார்த்ததுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது எப்படி ஒரு சிங்கிள் ஒயிட் கலர்லேருந்து வந்து ஏழு டிஃப்ரெண்ட் கலராக வந்ததுன்னு. பேசிக்காக நம்மளுக்கெல்லாம் தெரியும் ஒயிட் கலருங்கிறது சிங்கிள் கலருங்கிறது ஒயிட் கலர் கிடையாது, நிறைய கலர் சேர்ந்தது தான் ஒயிட் கலருங்கிறது. பட் இது ஃபஸ்ட்டு பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஐடியாவே இல்லை எப்படி ஃபார்ம் ஆனதுன்னு. ஸோ அதனால் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஒயிட் கலருங்கிறது ஒரு கலரு, அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலருங்கிறது எப்படி வந்து ஏழு டிஃப்ரெண்ட் கலர் ப்ரொடியூஸ் ஆனதுன்னு யோசிச்சுருந்தாங்க. ஸோனால இவங்க இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணாங்க. அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு ஏழு டிஃப்ரெண்ட் கலர் வந்ததுல இந்த ஏழு டிஃப்ரெண்ட் கலரில் இன்னும் ஃபர்தராக வந்து நம்ம இந்த ப்ரிசமில் வந்து ரீஃப்ராக்ட் பண்ணோன்னா இன்னும் நிறையா கலர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், நிறையா கலர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு இவங்க நினச்சிட்டாங்க. பட் அந்தமாரி வந்து இவங்க பண்ணி பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இவங்களுக்கு அந்தமாரி நடக்கலை. ஏன்னா நான் ஒயிட் கலருங்கிறது நான் இந்த ஏழு டிஃப்ரெண்ட் கலர் தானே. ஸோனால வந்து இந்தமாரி ஒயிட் கலரை விடும் போது என்னன்னா ஏழு டிஃப்ரெண்ட் கலர் வந்தது. திருப்பி அந்த ஏழு டிஃப்ரெண்ட் கலர் இந்த ப்ரிசமில் போனோம்னா இந்த ஏழு டிஃப்ரெண்ட் கலர் ஒன்றா சேர்ந்து ஒயிட் கலராகவே தான் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஐசாக் நியூட்டங்கிறவங்க வந்து கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. ஓகே? அதான் கன்க்ளூஷன்னா ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஏழு டிஃப்ரெண்ட் கலரால் மேடானது. ஓகே? ஸோ ஒயிட் கலரும் ஏழு டிஃப்ரெண்ட் கலரும் ஒன்று தான் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. ஓகே? ஸோ இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். நெக்ஸ்ட் என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து அட்மாஸ்பியரிக் ரீஃப்ராக்ஷன். பேசிக்காக அட்மாஸ்பியரிக் ரீஃப்ராக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா அட்மாஸ்பியரில் நடக்கிற ரீஃப்ராக்ஷனை தான் வந்து, அதாவது ரீஃப்ராக்ஷனாக என்னன்னு சொல்லுவோம்ல, லைட்டு வந்து பெண்ட் ஆனதுன்னா உள்ளுக்குள்ளே பாஸ் ஆகி பெண்ட் ஆனதுன்னா அதை தான் ரீஃப்ராக்ஷன் சொல்லுவோம். அந்தமாரி உங்களுக்கு அட்மாஸ்பியரில் எர்த்தோடைய அட்மாஸ்பியரில் நடந்ததுன்னா அதுதான் வந்து நம்ம அட்மாஸ்பியரிக் ரீஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஓகேயா? ஸோ பேசிக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அட்மாஸ்பியரிக் ரீஃப்ராக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம ரெண்டு ஃபினாமினா பார்ப்போம்.
ஓகே. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டார். அதாவது ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டார்னா ஏன் ஸ்டாரில் மினுமினுக்குது, ஸோ அந்த கான்செப்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து அட்வான்ஸ் சன்ரைஸ் அண்டு டிலேடு சன்செட். ஸோ இது ரெண்டுக்குமே பார்ப்போம். ஓகே. ப்ரிசம் வாஸ் ஃபவுண்டு பை ஹூ? ஸோ ப்ரிசம்ங்கிறது என்னன்னா, ப்ரிசம்ங்கிறதே யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு தெரில, பட் ஆனால் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணது வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஐசக் நியூட்டனால் வந்து பண்ணப்பட்டது. ஓகே. ஸோ ஐசக் நியூட்டன் என்னன்னா வந்து இந்த கிளாஸ் ப்ரிசம் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணாங்க, பட் யாரை மேட் பண்ணான்னு எனக்கு கிளியராக தெரில. ஓகே. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டாருக்கு வரலாம். ஸோ ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அட்மாஸ்பரிக் ரீஃப்ளாக்ஷன் தான். ஸோ அது எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம பார்க்குறோம்ல, இதை இதாக வந்து நீங்கள்னா இப்போ நீங்கள் வந்து ஸ்டாரை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாருங்கிறது இது இங்கே இங்கே நான் உங்களுக்கு இந்த ஸ்டார் மட்டும் காமிச்சிருக்கல, இந்த ஸ்டார் தான் உங்களால் இந்த மாதிரி இந்த இடத்துல தான் வந்து என்னன்னா உங்களால் அந்த ஸ்டாருங்கிறத பார்க்க முடியும். பட் ஆனால் வந்து சாரி இந்த ஏரியாவில் இந்த ஏரியா தான் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களால் ஸ்டார் இருக்கிற மாதிரி பார்க்க முடியும். பட் ஆனால் அதோடய எக்ஸாக்ட் பொசிஷன் என்னன்னா இந்த ஏரியாவில் இருக்கும். ஓகே. ஸோ இந்தமாரி வந்து உங்களுக்கு ஏரியா வந்து வேரி ஆகுதுல. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அட்மாஸ்பரிக் ரீஃப்ராக்ஷன் மூலியமாக தான். ஏன்னா பேசிக்காக அட்மாஸ்பியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அது நிறையா லேயர்ஸால் தானே மேடாக இருக்கும். மீசோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், தெர்மோஸ்பியர்னா நிறைய லேயர்ஸ், ஒரு நாலஞ்சு லேயர்ஸால் தானே மேடாக இருக்கும். ஸோ அந்தமாரி ஒவ்வொரு லேயர்ஸால் மேடாக இருக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒவ்வொரு லேயர்ஸ்க்கும் ஒவ்வொரு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது ஒவ்வொரு ரீஃப்ராக்ஷன் அப்படி எப்படி நடந்து உங்களுக்கு வந்து ஒரு பொசிஷன் ஒரிஜினலாக அந்த பொசிஷனுங்கிறது ஒரு இடத்துல இருக்கும், பட் ஆனால் வந்து அது உங்களுக்கு நீங்கள் பார்க்குறதுங்கிறது வந்து வேறு இடத்துல இருக்கும். ஸோ அந்தமாரி நடக்குது. ஸோ இப்போ நிறைய பேருக்கு கேள்வி வரும், இதுக்கும் அதுக்கு என்னால் சம்மந்தம், இதனால எப்படா ட்விங்கிள் ஆகுதுன்னு கேட்கலாம். பேசிக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்மளுடைய எர்த்தோட அட்மாஸ்பியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு லேயர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம மீசோஸ்பியர் எடுத்துக்கிட்டோன்னா மீசோஸ்பியருங்கிறது வந்து இந்த எர்த்தை சுற்றி உள்ள எல்லா இடத்துலையும் வந்து சேமாக இருக்காது, சேம் அமௌண்ட்டாக இருக்காது. அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், ரியலாக சொல்ல. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து அந்த மீசோஸ்பியருடைய அந்த லென்த்துங்கிறது 1 கிலோமீட்டர் இருக்குன்னா இன்னொன்று இடத்துலையும் 1 கிலோமீட்டர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று இன்னொன்று இடத்துல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த 1 கிலோமீட்டரில் உள்ளது வந்து 500 மீட்டராக இருக்கலாம், இன்னொன்று இடத்துல 2 கிலோமீட்டராக இருக்கலாம். இந்தமாரி வந்து உங்களுக்கு அந்த எர்த்தோட அந்த அட்மாஸ்பியருங்கிறது வந்து மீசோஸ்பியருக்கு மட்டும் இல்லை, ஸ்டாட்டோஸ்பியர், தெர்மோஸ்பியர்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இந்தமாதிரி ஒவ்வொருமே இருக்கனால வந்து உங்களுக்கு ஒவ்வொரு செகண்டும் இந்தமாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால இந்த அட்மாஸ்பியரிக் ரீஃப்ராக்ஷனும் ஒவ்வொரு செகண்டுக்கு செகண்ட் வந்து மாறும்ல. ஸோ அந்தமாதிரி ஆனால் லைட்டாக தான் மாறும், உடனே டிராஸ்டிக்காக மாறாது, கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக மாறும். ஸோ அந்தமாதிரி லைட்டாக மாறும் போது வந்து உங்களுக்கு நம்ம கண்லேருந்து பார்க்கும்போது என்னன்னா அது ட்விங்கிள் ஆகிற மாதிரி இருக்கும், மினுமினுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபினாமினா வந்து நடக்குது, இந்த ட்விங்கிளிங் ஆஃப் ஸ்டார் வந்து நடக்குது. ஓகே. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அட்வான்ஸ் சன்ரைஸ் அண்டு டிலேடு சன்செட்டுக்கு வரலாம். அதாவது அட்வான்ஸ் சன்ரைஸ் அண்டு டிலேடு சன்செட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம சன்ரைஸ் பார்க்குறோம்ல, அந்த சன்ரைஸுங்கிறது என்னன்னா சூரியன் வந்து அந்த இடத்துல எக்ஸாக்டாக அந்த இடத்துல இல்லை, பட் இருந்தாலும் நம்ம பார்க்குற சன்ரைஸுங்கிறது என்னன்னா அந்த பொசிஷனில் அந்த சூரியன் இல்லைனாலும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுதான் அட்வான்ஸ் சன்ரைஸ்ன்னு சொல்கிறோம். இதே டிலேடு சன்செட்டுனா வந்து சூரியன் வந்து அந்த நேரத்தில் வந்து சன்செட்டு அடைஞ்சிருக்கும் பட் அப்போ தான் வந்து நம்ம சன்செட்டே பார்ப்போம். ஸோ அதுதான் டிலேடு சன்செட்டுன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இது எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இதுக்கும் காரணம் அட்மாஸ்பியரிக் ரீஃப்ராக்ஷன் தான். ஸோ பேசிக்காக வந்து இதுதான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரிஜினல் சன்னுடைய பொசிஷன் இங்கே தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்தமே இருக்கும் போது என்னன்னா உங்களுக்கு இந்த அட்மாஸ்பியருக்கனால அப்புறம் ரீஃப்ராக்ட் ஆகி வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்குற இடம் எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கமே வந்து உங்களுக்கு சன்னு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்தமாரி தான் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சன்ரைஸ் அப்போ வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவேன் சன்ரைஸ் அப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு ஆல்ரெடியே சன்ரைஸ் ஆன மாதிரி அந்த ஏரியாவில் அந்த டைமில் வந்து உங்களுக்கு சன்னுங்கிறது ரைஸாகவே ஆயிருக்காது. பட் இருந்தாலும் வந்து இந்தமாரி அட்மாஸ்பரிக் ரீஃப்ராக்ஷன் மூலமாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு சன்னு வந்து ரைஸ் ஆன மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இதை தான் அட்வான்ஸ்டு சன்ரைஸ்ன்னு சொல்லுவோம். அதான் அட்வான்ஸ் சன்ரைஸ்னா அட்வான்ஸாகவே வந்து அந்த சன்ரைஸ் வந்து நடந்திருக்கு. ஓகே. அதை தான் அட்வான்ஸ் சன்ரைஸ்ன்னு சொல்லிப்போம். ஓகே. தனலக்ஷ்மி ஹாய். ஓகே. ஸோ இதே வந்து டிலேடு சன்ரைஸ்னா டிலேடு சன்செட்னா நான் கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த சன்செட்டுங்கிறது வந்து சூரியன் இருக்குல்ல
சூரியன்கிறது வந்து உங்களுக்கு ஹரிசானா ஆல்ரெடியே கீழே கம்மியாயிரும். அதாவது ஹரிசான்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஹரிசான் தான், ஹரிசானுக்கு கீழே போனதுன்னா அதை சன்செட்டுன்னு சொல்லுவோம், ஹரிசானுக்கு மேலே வந்துன்னா அதை சன்ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்காக எடுத்துட்டீங்கன்னா இந்த சன்னுங்கிறது வந்து ஹரிசானுக்கு கீழே போயிருக்கும், பட் இருந்தாலும் கீழே போனதுக்கப்புறமும் நம்ம பார்க்கறது என்னன்னா இப்போ தான் கீழே போகிற மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும். ஓகேயா? ஸோ இதுதான் என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து டிலேடு சன்செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அட்மாஸ்பெரிக் ரீஃப்ராக்ஷன் தான். எப்படி வந்து நான் இந்த அட்வான்ஸ் சன்ரைஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த டிலேடு சன்செட்டும் நடக்குது. ஓகேயா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த அட்மாஸ்பெரிக் ரீஃப்ராக்ஷன் கான்செப்டும் நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த லெசனோட கடைசி கான்செப்ட் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். ஸோ பேசிக்காக ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ ஒயிட் லைட் வந்து ஒரு பார்ட்டிக்கல் குள்ளே போகுது. ஸோ அந்த பார்ட்டிக்கல் வந்து இந்த ஒயிட் லைட்டை அப்சர்வ் பண்ணிட்டு ரீஎமிட் பண்ணினதுனா, அதாவது ரீஎமிட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த அப்சர்வ் பண்ணிட்டு திருப்பி வெளியில் விட்டதுன்னா, ஸோ வெளில விடுற அந்த இதை தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்னு சொல்லுவோம். ஓகே? அதுவும் விடுறது என்னன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக விடாது, எல்லா டைரக்ஷன்லேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக விடும். ஸோ அதுதான் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம டிண்டால் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஓகே? ரெண்டுத்துக்கும் இதே சொல்லுவோம், இதே நம்ம இதை வந்து நம்ம டிண்டால் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இதே நம்ம டிண்டால் எஃபெக்ட்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த இந்த விஷயத்தை இந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா டிண்டாலுங்கிறவங்க தான் இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதனால டிண்டால் எஃபெக்ட்னு இருக்கு. ஓகே? ஸோ இதை போட்டு குழப்பிக்கக்கு தேவையே இல்லை. ஓகே? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டிண்டால் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் கேட்டிங்கன்னா, செல்வா, ஹாய் செல்வா. ஸோ இந்த டிண்டால் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா வந்து நான் சொன்னால இந்தமாரி வந்து ரீஎமிட் ஆகும், அப்சர்வ் ஒயிட் லைட் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு ரீஎமிட் ஆகுங்கிறது. ஸோ அப்படி ரீஎமிட் ஆகுறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ரீஎமிட் ஆகிறது நம்ம ஸ்கேட்டரிங்னு சொல்லுவோம். ஓகே? ஸோ இந்தமாரி ரீஎமிட் ஆகிற ஃபினாமினாவை ஸ்கேட்டரிங், அதாவது உணுன நேம். ஓகே? சயின்டிஃபிக்காக அதை நம்ம ஸ்கேட்டரிங்னு சொல்லுவோம். இந்தமாரி லைட்டு ஸ்கேட்டர் ஆகிறது எப்படி ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஏழு கலர் சொன்னால விப்ஜியாருங்கிறது, அது ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு விதமாக ஸ்கேட்டர் ஆகும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வேவ் லென்த்தை பற்றி பேசணும்ல, இப்போ வந்து வயலட்டுக்கு வேவ் லென்த் வந்து கம்மியாக இருக்கும், ரெட்டுக்கு வேவ் லென்த் அதிகமாக இருக்கும்னு. ஸோ அந்தமாரி உங்களுக்கு எந்தெந்த கலருக்கெலாம் வேவ் லென்த்து கம்மியாக இருக்குதோ அந்த கலருக்கெலாம் வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த டிண்டால் எஃபெக்ட், அதாவது ஸ்கேட்டரிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். ஓகே? சரி, ஆமாம், வேவ் லென்த் கம்மியாக இருக்கும் போது என்னன்னா ஸ்கேட்டரிங்கிறது அதிகமாக இருக்கும். இதே நேரத்தில் வந்து எந்தெந்த கலருக்குலாம் வேவ் லென்த்துங்கிறது வந்து அதிகமாக இருக்குதோ, ரெட்டு ஆரஞ்செலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வேவ் லென்த் அதிகமாக இருக்கும்ல, அந்த கேஸ்லலாம் ஸ்கேட்டரிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கம்மியாக இருக்கும். ஓகே? வேவ் லென்த் அதிகமாக இருந்ததுன்னா ஸ்கேட்டரிங் கம்மியாக இருக்கும், ஸ்கேட்டரிங் வந்து அதிகமாக இருந்ததுன்னா வந்து வேவ் லென்த்துங்கிறது கம்மியாக இருக்கும். ஓகே? ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே? அதாவது வேவ் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கேட்டரிங். ஓகே? ஸோ இதுதான். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதை பேஸ் பண்ணி நடக்கிற ஃபினாமினாவுக்கு வரலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஏன் வந்து ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஏன் சன்ரைஸ் அப்பயோ சன்செட் அப்பையோ சன்னுடைய கலர் வந்து மாறுது. ஸோ அதுதான் வரலாம். அது இது ரெண்டுத்துமே முடிச்சிட்டோன்னா அந்த லெசனும் முடிஞ்சிடும். ஓகே? ஸோ பேசிக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஏன் வந்து ப்ளூ கலரில் ஸ்கை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்து அதுக்கான காரணம் வந்து ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் தான். ஏன்னா பேசிக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சன்லேருந்து ஒயிட் லைட் தானே வருது. ஒயிட் லைட் வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு அந்த ஸ்கேட்டரிங் அந்த வேவ் லென்த்துங்கிறது கம்மியாக இருந்ததுன்னா ஸ்கேட்டரிங்கிறது அதிகமாக தானே இருக்கும். ஸோ அந்தமாரி என்னன்னா இந்த ப்ளூங்கிறதுக்கு வந்து வேவ் லென்த்துங்கிறது கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பேசிக்காக அட்மாஸ்பியர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்மாஸ்பியர்லாம் கொலைடல் பார்ட்டிக்கல் தான். அதாவது பேசிக்காக கொலைடல் பார்ட்டிக்கல்னா இந்த டிண்டல் எஃபெக்ட் சொன்னால, அதாவது ஸ்கேட்டரிங் சொன்னால, அந்த ஸ்கேட்டரிங் எந்தெந்த பார்ட்டிக்கல்லாம் நடக்குதோ அதை தான் கொலைடல் பார்ட்டிக்கல்னு சொல்லுவோம். ஸோ இந்தமாரி கொலைடல் பார்ட்டிக்கல் அட்மாஸ்பியரில் உள்ள மேக்ஸிமம் பார்ட்டிக்கல் டஸ்ட்டு எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா கொலைடல் பார்ட்டிக்கல் தான். ஸோ இவ்வளோ கொலைடல் பார்ட்டிக்கலுக்கனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்கேட்டரிங்கும் நடக்கும்ல. இனிமேல் ஸ்கேட்டரிங் நடக்கும் போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ப்ளூவுடைய அந்த ஸ்கேட்டரிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு வேவ் லென்த் கம்மியாக இருக்குது, அதனால் ப்ளூவுடைய ஸ்கேட்டரிங் அதிகமாக இருக்கும். ஸோ இந்தமாரி ஸ்கேட்டரிங் அதிகமாக இருக்கனால தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளால் ஸ்கையை ப்ளூ கலரில் பார்க்க முடியுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், ப்ளூட கம்மியாக இண்டிகோ அதே நேரத்தில் வந்து வயலட்டுக்கு வேவ் லென்த் கம்மியாக இருக்குல்ல, அப்போ இருக்கு நம்மளால் வந்து இந்த ஸ்கையை ப்ளூ கலரில் பார்க்க முடியுது, வயலட்டில் இண்டிகோ கலரில் ஏன் நம்மளால் பார்க்க முடியலன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான காரணம் வந்து நம்மளுடைய லைட்டு ஸ்பெக்ட்ரம் தான், நம்மளுடைய சன்லைட் ஸ்பெக்ட்ரம் தான்.
பேசிக்காக நீங்கள் சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சன்லேருந்து ஒயிட் கலர் லைட் தானே வருது. அந்த ஒயிட் கலர் லைட்டுங்கிறது என்ன, ஏழு டிஃப்ரெண்ட் கலரால் தானே வந்து மேட் ஆயிருக்கு. பட் நீங்கள் இந்த லைட் ஸ்பெக்ட்ரம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த ஏழு டிஃப்ரெண்ட் கலர் எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது. இப்போ ஒயிட் கலர் இருக்குன்னா அந்த ஒயிட் கலரில் ப்ளூ கலரோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, வயலட் கலரோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, இனிமேல் எல்லா கலரோடைய பர்சன்டேஜ் இருக்கிறது தான் வந்து நம்ம பேசிக்காக லைட் ஸ்பெக்ட்ரம் சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி ஒரு கிராஃப் போட்டிருப்பாங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் சன்னோட லைட் ஸ்பெக்ட்ரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது சன்னில் உள்ள அந்த ஒயிட் லைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஒயிட் லைட்டில் உங்களுக்கு மேக்ஸிமமாக உள்ளது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ப்ளூ கலர் தான் இருக்கும். வயலட் கலர், அதுக்கப்புறம் இண்டிகோ கலர், இதோட கம்பேர் பண்ணும்போது ப்ளூ கலருடைய அந்த லெவல் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன தான் வந்து உங்களுக்கு இந்த இண்டிகோ அதுக்கப்புறம் வயலட்டோடைய வேவ் லென்த்துங்கிறது வந்து உங்களுக்கு ப்ளூவோட கம்மியாக இருந்தாலும், உங்களுக்கு ப்ளூ கலர் வந்து இந்த ரெண்டுத்தோட அதிகமாக இருக்கனால ஸ்கேட்டரிங்கிறதும் உங்களுக்கு அதிகமாக நடக்குது. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு ஸ்கைங்கிறது ப்ளூ கலர் இருக்குது. நெக்ஸ்ட்டு கடைசியாக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் வந்து சன்ரைஸ் அப்போயோ சன்செட் அப்போயோ சன்னோடைய கலர் ரெட் கலரில் இருக்குங்கிறது, அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு சன்னுங்கிறது வந்து உங்களுக்கு நார்மலாக மேலே இருக்கும்போது என்னாகும் கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் அப்சர்வராக இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே கவனிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து நார்மலாக இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த அட்மாஸ்பியருங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நார்மலாக இருந்தீங்கன்னா நார்மலாக இந்த சன்னுங்கிறது நார்மலாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கோ, அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி என்ன சன்ரைஸ் அப்போயே சன்செட் அப்போயே இருக்கும் போதும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுப்பாங்க. இங்கே 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 பாருங்கள். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இந்த லைனுங்கிறது வந்து உங்களுக்கு அட்மாஸ்பியரில் எவ்வளோ தூரம் டச் பண்ணியிருக்கு. பட் ஆனால் இந்த மாதிரி இந்த லைனை பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக சன் வந்து அப்புறே நம்ம தலைக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த அட்மாஸ்பியரில் அந்த சன் என்ன சொல்கிற அந்த சன்லைட் படுற அந்த லைனுங்கிறது கம்மியாக இருக்குதா. ஸோ இங்கே என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு சன்ரைஸ் அப்பயோ சன்செட் அப்பயோ வந்து இந்த லைட்டுங்கிறது அட்மாஸ்பியரில் நிறைய தூரம் பாஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய தூரம் பாஸ் பண்ணால் என்னன்னு அர்த்தம், உங்களுக்கு வந்து வேவ் லென்த் அதிகமாக இருந்தால் தானே நிறைய டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அப்படி வேவ் லென்த் அதிகமாக இருக்கும் போது என்னன்னா பேசிக்காக என்னன்னால வேவ் லென்த் அதிகமாகும் கேட்டிங்கன்னா வந்து ரெட்டு ஆரஞ்சு எல்லோ இதெல்லாம் தானே வேவ் லென்த் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நார்மலாக இருக்கும் போதே வந்து சன் எல்லோ கலரில் இருக்குன்னா வந்து அப்படின்னா வந்து உங்களுக்கு நார்மல் சுச்சுவேஷனில் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீச் பண்ணுறது எல்லோ எல்லோ கலர் தான் வந்து என்னன்னா மேக்ஸிமமாக இருக்குது. இதே நேரத்தில் வந்து சன்ரைஸ் அப்பயோ சன்செட் அப்பயோனா வந்து நார்மலோட ரொம்ப ரொம்ப அட்மாஸ்பியர் அந்த லைட் பாஸ் பண்ணுற லைட் வந்து அட்மாஸ்பியரை பாஸ் பண்ணுற அந்த லென்த்துங்கிறது அதிகமாக இருக்கும்ல. ஸோ அப்படின்னா வந்து அது கன்ஃபார்மாக இந்த எல்லோவை தாண்டி தான் இருக்கணும், அதாவது ரெட்டு இல்லைனா வந்து ஆரஞ்சிஸ் கலரில் தான் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னா ரெட்டிஸ் ஆரஞ்சு கலரில் தான் வந்ததுனால உங்களுக்கு சன்னுங்கிறது தெரியுது. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் வந்து இந்த மாதிரி வந்து சன்ரைஸ் அப்பயும் சன்செட் அப்பயும் வந்து இந்த மாதிரி சன்னுங்கிறது டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது, அதாவது ரெட்டிஸ் ப்ரௌன் கலரில், அதாவது ரெட்டிஸ் ஆரஞ்சு கலரில் இருக்குங்கிறது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் ஹோலாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த லெசன் நல்லா ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் முடிஞ்சதுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்களும் இதை பார்த்து பல விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது போல் பல வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து நான் எப்பப்போலாம் இந்த மாதிரி லைவுக்கு போகிறேனோ இல்லைனா எப்பப்போலாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அப்போ உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அதை பார்த்து பல விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம், நீங்களும் அதேமாரி டவுட்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.